வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். நவம்பர் 20 தேதிக்கான ராசி பலன். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 5 தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை. இன்று சுபமுகூர்த்த தினம் மற்றும் கந்த சஷ்டி பெருவிழா. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:25 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் இன்று சித்த யோகம் மற்றும் மரண யோகம். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3 வரை உத்திராடம் நட்சத்திரம், பின்பு திருவோணம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை, கரணம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:15. சூலம் இன்று மேற்கு திசை. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3. இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் எடுக்கும் காரியங்களில் சிறிய அளவில் தடங்கல்கள் உண்டாகும். எதையும் நீங்கள் லேசாக எடுத்துக்க முயற்சி செய்யுங்க. பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் காணப்படும். உங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்த பாருங்கள். இது உங்கள் ஆர்வத்தை மேம்படுத்த உதவும். உங்கள் வாழ்க்கை துணையோட இன்றைய தினம் சிறிய அளவில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்க பாருங்கள். பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைந்து காணப்படும். இன்றைக்கு உங்களுக்கு அதிக செலவுகள் இருக்கும். இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான பாதிப்புகள் சிலருக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த பாருங்கள். கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி முன்னேறுவீங்க. உற்றார் உறவினர்களும் நண்பர்களின் ஆதரவுகளும் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும். உங்கள் எண்ணங்கள் நிறைவேற வேண்டிய முயற்சிகளை செய்வீங்க. காணாமல் போன முக்கியமான ஆவணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உறவினர்களால் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். வாகன பயணங்கள் சாதகமாகவே அமையும். பெரியவர்களின் ஆலோசனைகள் முன்னேற்றத்தை உண்டாக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். சுய தொழில் சேரவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/3. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உதவிகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் நீங்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கந்த சஷ்டி பெருவிழா. விரதமிருந்து வீட்டில் முருகனை வழிபட்டு முருகர் ஆலயத்திற்கு சென்று 6 அகல் விளக்கேற்றி கந்தனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் நீங்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை படிக்கிறது சிறப்பு. இன்றைய தினம் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு தாமரை மலர் சூட்டி தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் பாடல்களை படிக்கிறது சிறப்பு. ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4. இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்தோடையும் இருப்பீங்க. உங்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்களின் நட்பு வட்டாரம் விரிவடையும். உங்கள் பணியில் முன்னேற்றம் தென்படும். குறித்த நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமை இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும். ஊக்கத்தொகை வகையில் இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். ஆரோக்கியம் சார்ந்த எந்தவித பிரச்சனைகளும் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை வாங்கி தருவாங்க.
தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. சகோதரர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அலுவலகத்தில் அதிகாரிகளின் ஆதரவு மனமகிழ்ச்சியை உண்டாக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை எளிதில் செய்து முடிப்பீங்க. உங்களின் வாக்கு வன்மையால் பாராட்டுகளை பெறுவீங்க. உங்கள் முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கவங்களுக்கு குருவின் ஆலோசனைகள் புதிய அனுபவத்தை கொடுக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கையான நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கந்த சஷ்டி பெருவிழா. விரதமிருந்து வீட்டில் முருகனை வழிபட்டு முருகர் ஆலயத்திற்கு சென்று 6 அகல் விளக்கேற்றி கந்தனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் நீங்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை படிக்கிறது சிறப்பு. இன்றைய தினம் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு தாமரை மலர் சூட்டி தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் பாடல்களை படிக்கிறது சிறப்பு. மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி தென்படும். உங்கள் திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அணுகுமுறையில் நம்பிக்கை தென்படும். பணி நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். உங்கள் திறமையை பயன்படுத்தி நன்மை அடைவீங்க. உங்கள் இலக்குகளை குறித்த நேரத்தில் அடைய முடியும். உங்கள் வாழ்க்கை துணையோட சிறப்பாக நேரத்தை செலவிடுவீங்க. கணவன் மனைவி இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. சிறிய கடன் வகையில் இன்னைக்கு உங்களுக்கு பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் உங்ககிட்ட இருக்கும். வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை உண்டாக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் சமயத்தில் சற்று கவனத்தோடு செயல்படுறது நல்லது. குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்க. பொருளாதாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்கள் கிட்ட வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியோடு செயல்படுறது நல்லது. உறவினர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அன்னொன்னியம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும். அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். சக வியாபாரிகளால் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவைப்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தலையீடுகளை தவிர்க்கிறது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கந்த சஷ்டி பெருவிழா. விரதமிருந்து வீட்டில் முருகனை வழிபட்டு முருகர் ஆலயத்திற்கு சென்று 6 அகல் விளக்கேற்றி கந்தனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் நீங்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை படிக்கிறது சிறப்பு. இன்றைய தினம் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு தாமரை மலர் சூட்டி
தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் பாடல்களை படிக்கிறது சிறப்பு. கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண நீங்கள் சற்று போராட வேண்டி இருக்கும். தியானம் மற்றும் யோகா செய்கிறதாலையும் இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் பதற்றத்தை தவிர்க்க முடியும். பனிச்சுமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பணியிடத்தில் உங்கள் பதற்றத்தை சமாளிக்கிறத சற்று கடினமாக உணருவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட சிறிய அளவில் தவறுகளை கண்டறிவீங்க. இதனால் விரோதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதை சமாளிக்க முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாமல் உங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்த பாருங்கள். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. நிதிநிலைமை அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. உங்கள் நிதிநிலைமையை சமாளிக்க நீங்கள் கண்டிப்பாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு சளி சம்பந்தமான பாதிப்புகளும் சிலருக்கு தலைவலி சம்பந்தமான உடல் உபாதைகளும் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த பாருங்கள். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. திட்டமிட்டு செயல்பட்டால் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். உங்கள் செயல்பாடுகளில் கண்ணும் கருத்துமாவும் பொறுப்புணர்வோடையும் செயல்படுவீங்க. இதனால் மற்றவர்களின் பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. புது தொழில் தொடர்பான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வாக்குவாதங்களில் ஈடுபடுறத தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்க பாருங்கள். மகிழ்ச்சியான நினைவுகளால் நிம்மதியான சூழ்நிலைகள் உண்டாகும். கூட்டாளிகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மனதுக்கு விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். உங்கள் முயற்சிக்கேற்ற பாராட்டுகள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் உயர்வு பெறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கந்த சஷ்டி பெருவிழா. விரதமிருந்து வீட்டில் முருகனை வழிபட்டு முருகர் ஆலயத்திற்கு சென்று 6 அகல் விளக்கேற்றி கந்தனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் நீங்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை படிக்கிறது சிறப்பு. இன்றைய தினம் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு தாமரை மலர் சூட்டி தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் பாடல்களை படிக்கிறது சிறப்பு. சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் நம்பிக்கையை சீர்குலைக்கும். எந்த விஷயத்திலையும் எதிர்மறை எண்ணங்களை விடுத்து நேர்மறையான எண்ணங்களோடு செயல்பட வேண்டியது அவசியம். பணியிடத்தில் சற்று மந்தமான சூழ்நிலை காணப்படும். உங்கள் செயல்திறனால் இன்றைய தினத்தை உங்களுக்கு சாதகமாக ஆக்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணையின் நடத்தையால் இன்றைக்கி நீங்கள் உணர்ச்சி வசப்பட வாய்ப்பிருக்கு. இது குடும்ப சூழ்நிலையின் மகிழ்ச்சியை குறைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்திலையும் அதிகமாக உணர்ச்சி வசப்படாமல் விட்டு கொடுத்து நடந்துக்கிறதும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறதும் நல்லது. பணப்பழக்கம் சற்று குறைந்து காணப்படும். தேவையில்லாத செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும். உங்க செலவுகளை கண்காணிக்க பாருங்க. நிதிநிலைமையில் ஏற்றத்தாழ்வுகளை சமாளிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் சிலருக்கு தலைவலி பதற்றம் இதெல்லாம் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனம் செலுத்துறது நல்லது. மாறுபட்ட சிந்தனையாலையும் புதிய யுக்திகளாலையும் நீங்க வெற்றி பெறுவீங்க. உங்க குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. நண்பர்களால ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் உங்களின் சிறப்பான செயல்பாடுகளால் வளர்ச்சி பெறுவீங்க. உத்தியோகத்தில் சாதகமான நிலை காணப்படும். பிள்ளைகளுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை நீங்கி உற்சாகமாக பாடங்களை படிப்பீங்க. உங்கள் உடைமைகளில் விழிப்புணர்வு தேவைப்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். எதிர்பாராத புதிய வாய்ப்புகளால் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் சற்று கவனத்தோடு செயல்பட
கவலைப்பட வேண்டியது அவசியம். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமையோடு செயல்பட்டு சாதிக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விழிப்புணர்வு தேவைப்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் நீங்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கந்த சஷ்டி பெருவிழா. விரதமிருந்து வீட்டில் முருகனை வழிபட்டு முருகர் ஆலயத்திற்கு சென்று 6 அகல் விளக்கேற்றி கந்தனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் நீங்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை படிக்கிறது சிறப்பு. இன்றைய தினம் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு தாமரை மலர் சூட்டி தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் பாடல்களை படிக்கிறது சிறப்பு. கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் நீங்கள் உங்கள் பணிகளை விரைந்து செய்து முடிப்பீங்க, உங்களின் தன்னம்பிக்கையை வளர்த்துப்பீங்க, உங்கள் பணியில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், அதிக வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரும். இது உங்களுக்கு திருப்தியை உண்டாக்கும். உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி முன்னேறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட உற்சாகமாக இருப்பீங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. நிதி நிலைமை இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதிக பணவரவு காணப்படும். இதனால் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலர் கடன்கள் அடைப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. ஏன்னா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் பொறுமையோடையும் நிதானத்தோடையும் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அவசர அவசரமாக எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் நிதானமாக செயல்படுறதும் பெரியவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கறதும் நல்லது. வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருந்துக்கங்க. மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. உங்கள் எண்ணங்களில் மாற்றமும் புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதால் முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. தன வரவுகளால் உங்களின் சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்தில் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையோடு செயல்பட்டால் வெற்றி பெறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கந்த சஷ்டி பெருவிழா. விரதமிருந்து வீட்டில் முருகனை வழிபட்டு முருகர் ஆலயத்திற்கு சென்று 6 அகல் விளக்கேற்றி கந்தனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் நீங்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை படிக்கிறது சிறப்பு. இன்றைய தினம் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு தாமரை மலர் சூட்டி தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் பாடல்களை படிக்கிறது சிறப்பு. துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் செயல்களை கண்காணிக்க பாருங்கள். உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டி இருக்கும். உங்கள் சூழ்நிலையை பொறுமையோடையும் உறுதியோடையும் எதிர்கொள்ள முயற்சி செய்யுங்க. சக பணியாளர்களோட பயணங்கள் மேற்கொள்வீங்க. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட கவனமாக இருந்துக்கங்க. புதிய நபர்கள் கிட்ட எச்சரிக்கையோடு பழகிறது நல்லது.
உங்கள் வாழ்க்கை துணையோட விவாதங்களில் ஈடுபடுவீங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வு சற்று குறைந்து காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்க பாருங்க. நிதிநிலைமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. நீங்கள் அதிக செலவு இன்னைக்கு செய்வீங்க. இதனால் பணப்பிரச்சனை உண்டாக வாய்ப்பிருக்கு. பதற்றம் காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதால் மன ஆறுதல் உண்டாகும். சிலர் உற்சாகமாக இருப்பீங்க. தாய் வழி உறவுகளால் செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. இருந்தாலும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனம் செலுத்த பாருங்க. பிற்பகலுக்கு மேலே நீங்கள் தொடங்கும் முயற்சி சாதகமாகவே முடியும். மாலை வேளையில் குடும்பத்தினரோட விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது சற்று தாமதப்படும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். தொழிலில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும். உங்களின் புதுவிதமான சிந்தனைகள் மற்றும் புத்தி கூர்மையால் லாபம் அடைவீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவே முடியும். இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். சிலருக்கு ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் நீங்கும். வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி மனம் மகிழ்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணியது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கடிகள் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்வீங்க. இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கந்த சஷ்டி பெருவிழா. விரதமிருந்து வீட்டில் முருகனை வழிபட்டு முருகர் ஆலயத்திற்கு சென்று 6 அகல் விளக்கேற்றி கந்தனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் நீங்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை படிக்கிறது சிறப்பு. இன்றைய தினம் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு தாமரை மலர் சூட்டி தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் பாடல்களை படிக்கிறது சிறப்பு. விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாள் சுமூகமாக இருக்க நீங்கள் எல்லார்கிட்டையும் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும். உங்கள் பணிகளை திறமையான முறையில் செய்ய நீங்கள் தயாராக இருக்க முயற்சி செய்யுங்க. உங்களின் அகந்தையான போக்கு காரணமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கமின்மை காணப்படும். இந்த உணர்வை தவிர்க்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து நடந்துக்க பாருங்கள். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறதால இன்றைய தினம் நீங்கள் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நிதிநிலைமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இன்றைய தினம் உங்களுக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்கிறதால உங்கள் பணத்தை கவனமாக பாதுகாக்க முயற்சி செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி மற்றும் முதுகு வலியால் நீங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும். தியானம் மேற்கொள்வதால் சிறந்த பலன்கள் உண்டாகும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. இளைய சகோதர வகையில் செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. புதிய முயற்சிகள் சிலருக்கு வெற்றிகரமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டால் அன்னோன்யம் அதிகரிக்கும். மாலை வேளையில் நீண்ட காலமாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மனம் மகிழ்வீங்க. அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும். வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் இன்னைக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பாகப்பிரிவினைகளில் பொறுமையோடு செயல்பட்டால் உங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நிர்வாகத்துறையில் இருக்கவங்களுக்கு முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். வேலையாட்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார்.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தாமதம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கந்த சஷ்டி பெருவிழா. விரதமிருந்து வீட்டில் முருகனை வழிபட்டு முருகர் ஆலயத்திற்கு சென்று 6 அகல் விளக்கேற்றி கந்தனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் நீங்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை படிக்கிறது சிறப்பு. இன்றைய தினம் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு தாமரை மலர் சூட்டி தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் பாடல்களை படிக்கிறது சிறப்பு. தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் சிந்தனை மிகுந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் பணிகளில் மிதமான பலன்கள் தான் கிடைக்கும். நீங்கள் உங்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவி கிடையே விட்டு கொடுத்து நடந்துகிட்டா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமை சுமாராக தான் இருக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய இன்றைய தினம் பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பிருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலியால் நீங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. தேவையான நேரம் ஓய்வெடுத்துக்கிறதும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துறதும் நல்லது. எதிர்பாராத பண வரவுகளோட சிலருக்கு திடீர் செலவுகளும் உண்டாகும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. நண்பர்கள் உங்ககிட்ட கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியோடு செய்து தருவீங்க. மாலை வேளையில் குடும்பத்தினரோட வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. பிற்பகலுக்கு மேலே மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பு தருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும். உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. புதிய நபர்கள் கிட்ட கோபம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்படுறதால உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். உங்கள் மனதில் இருக்க எண்ணங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் சமயத்தில் சற்று கவனத்தோடு இருந்துக்கங்க. நீங்கள் பேசும் சமயத்தில் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிலவும். இருந்தாலும் குடும்ப உறுப்பினர் களுக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொருள் வரவு உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கந்த சஷ்டி பெருவிழா. விரதமிருந்து வீட்டில் முருகனை வழிபட்டு முருகர் ஆலயத்திற்கு சென்று 6 அகல் விளக்கேற்றி கந்தனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் நீங்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை படிக்கிறது சிறப்பு. இன்றைய தினம் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு தாமரை மலர் சூட்டி தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் பாடல்களை படிக்கிறது சிறப்பு. மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாகவே தென்படும். சுய முயற்சியால் உங்களின் கடின உழைப்புக்கு பலன் பெறுவீங்க. பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். உங்கள் பணியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களின் கடின உழைப்புக்கு பாராட்டுகள் கிடைக்கும்.
காதலர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும். நிதிநிலைமை சிறப்பாகவே இருக்கும். உங்களின் வங்கி இருப்பு அதிகரிக்கும். வீட்டிலையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உற்சாகமாக காணப்படுவீங்க. எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் புதிய முயற்சிகளில் மட்டும் ஈடுபடுறதை தவிர்க்கிறது நல்லது. வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். எந்த ஒரு செயல்பாடுகளையும் நிதானத்தோட சிந்திச்சு செயல்படுறது நன்மையை உண்டாக்கும். மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் இருந்துக்கிறதால நன்மை உண்டாகும். சக ஊழியர்களின் ஆதரவு மனமகிழ்ச்சியை உண்டாக்கும். போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கந்த சஷ்டி பெருவிழா. விரதம் இருந்து வீட்டில் முருகனை வழிபட்டு முருகர் ஆலயத்திற்கு சென்று 6 அகல் விளக்கேற்றி கந்தனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் நீங்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை படிக்கிறது சிறப்பு. இன்றைய தினம் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு தாமரை மலர் சூட்டி தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், அன்னபூரணா அஷ்டகம் பாடல்களை படிக்கிறது சிறப்பு. கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களின் சமயோகித புத்தி மற்றும் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் நன்மைகளை அடைவீங்க. முக்கியமான முடிவுகளை துணிந்து நீங்கள் எடுக்கலாம். பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க. உங்களின் முயற்சிக்கு உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக உரையாடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கணிசமான தொகை உங்ககிட்ட இருக்கும். பங்கு வர்த்தகத்தால் பணவரவு அதிகரிக்கும். நிதிநிலைமை சிறப்பாகவே இருக்கும். உங்களின் மன உறுதி அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தேவையான பணம் கையில் இருந்தாலும் சிலருக்கு மட்டும் தேவையில்லாத செலவுகளும் உண்டாக வாய்ப்பிருக்கு. வாகனத்தில் செல்லும் சமயத்தில் சற்று கவனத்தோடு இருந்துக்கங்க. தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்துப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனை நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இருந்தாலும் பணியாளர்களாலேயும் சிறிய அளவில் செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. மனதுக்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. இயந்திரம் தொடர்பான பணிகளில் இருக்கவங்க சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகளை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாற்றங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவைப்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி கந்த சஷ்டி பெருவிழா. விரதம் இருந்து வீட்டில் முருகனை வழிபட்டு முருகர் ஆலயத்திற்கு சென்று 6 அகல் விளக்கேற்றி கந்தனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் நீங்கும்.
கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை படிக்கிறது சிறப்பு. இன்றைய தினம் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு தாமரை மலர் சூட்டி தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் பாடல்களை படிக்கிறது சிறப்பு. மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் விருப்பங்களை எளிதில் அடைவதற்கு சாதகமான நாளாக இருக்கும். கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் தைரியம் உங்கள் கிட்ட இருக்கும். உங்கள் பணிகளில் நல்ல பெயர் எடுப்பீங்க. உங்கள் திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. இதனால் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவையான பணம் உங்கள் கையில் இருக்கிறதால மனநிறைவோடு இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமான பலன்களை உண்டாக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் உங்கள் விருப்பப்படி செயல்படுவாங்க. சிலருக்கு அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டி இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். நீங்கள் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். உங்களின் இனிமையான பேச்சுக்களால் காரிய சித்தி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கந்த சஷ்டி பெருவிழா. விரதம் இருந்து வீட்டில் முருகனை வழிபட்டு முருகர் ஆலயத்திற்கு சென்று 6 அகல் விளக்கேற்றி கந்தனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் நீங்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை படிக்கிறது சிறப்பு. இன்றைய தினம் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு தாமரை மலர் சூட்டி தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் பாடல்களை படிக்கிறது சிறப்பு.